சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழொலியின் என்ற இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஜனாதிபதி தேர்தல் களத்தில் மற்றும் கைவிட்டது மொட்டு வழியானது அறிவிப்பு மீண்டும் உள்நாட்டு யுத்தம் வெடிக்கும் தென்னிலங்கையில் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை கணவருடன் வாக்குவாதம் மருமகளை கத்தியால் சஜித் பிரேமதாசவின் எட்டு கூட்டங்கள் அச்சகத்திற்கு இன்று முதல் பலத்த பாதுகாப்பு போலீசார் குவிப்பு முல்லைத்தீவில் இளம் குடும்ப பெண் சடலமாக மீட்பு தொடர்பான விரிவான செய்திகள் மக்கள் போராட்ட முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளராக சட்டத்தரணி நுவான் கு போப்பகே நியமிக்கப்பட்டுள்ளார் ஊடக ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இது தொடர்பான அறிவிப்பை குறித்த அமைப்பினர் வெளியிட்டுள்ளனர் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த மக்கள் போராட்ட கூட்டணியைச் சேர்ந்த லகிரு வீரசேகர சடதரணி நுவான் போப்பகே பொதுமக்களின் அவிலோசைகளை முன்னெடுப்பதற்காகவே முன்மொழிக்கப்பட்டதாக குறிப்பிட்டார் மேலும் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ள நிலையில் நாட்டின் அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது அதே சமயம் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச பேல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா விஜயதாச ராஜபக்ச உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் ஜனாதிபதி தேர்தலில் களமுறங்க உள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன அம்பாந்தோட்டை காவடி ஆட்டத்தில் இலக்காகி காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவத்தில் அம்பாந்தோட்டை பகுதியில் வசிக்கும் இருபத்தைந்து வயதுடைய இளைஞர் ஒருவரே காயமடைந்துள்ளார் காயமடைந்த இளைஞர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அத்தோடு இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் ஒன்றுக்கு அருகில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் மேலும் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை கங்கம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் வேட்பாளர் ஒருவரை ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்துவதற்கு அந்த கட்சி தீர்மானித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இல்லத்தில் இரண்டு இடம்பெற்ற சந்திப்பை அடுத்து இந்த விடயம் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பொதுஜன பெருமனவின் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் இந்த தீர்மானத்தை எதிர்ப்பவர்கள் அல்லது கட்சியின் அங்கீகாரமின்றி ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவோர் இருந்தால் உடனடியாக அந்த நபருக்கு எதிராக உளுக்காட்டு நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பாரம்பரிய அரசியல் சித்தாந்தங்களை பின்பற்றினால் நாட்டில் மீண்டும் உள்நாட்டு யுத்தம் வெடிக்கும் அபாயம் உள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் வர்த்தனை எச்சரித்துள்ளார் அவ்வாறானதொரு நிலை ஏற்பட்டால் அதற்கு சம்பந்தப்பட்ட தரப்பினர் பொறுப்பேற்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டார் நாடாளுமன்றத்தில் உள்ள இருநூற்றி இருபத்தைந்து உறுப்பினர்களின் ஒருமித்த கருத்துடன் புதிய பொருளாதார சட்டம் நிறைவேற்றப்பட்ட போதிலும் பாரம்பரிய குறுகிய பிரிவினைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு மக்களை தவறாக வழிநடத்தும் கருத்துக்களை சிலர் முன்வைப்பது வருந்தத்தக்கது எனவும் அவர் தெரிவித்தார் நிலையான நாட்டிற்கு ஒரே பாதை என்ற தொனிப்பொருளில் இன்று ஜனாதிபதி ஊடக மையத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் வஜ்ராபியவர்த்தன வர்த்தன பாறு தெரிவித்தார் பழைய அரசியல் கட்சிகள் பாரம்பரிய முறைப்படி தமது அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்ல முடியாதுள்ளதாக தெரிவித்த அவர் நிர்வாகத்திற்கு எதிராக சிவில் போராட்டம் நடத்தப்பட்டதாக நினைவூட்டினார் அவ்வாறான துறை நிலை ஏற்படாமல் தடுப்பதற்கு வாக்குகளை பயன்படுத்துவதா என்ற கேள்வி எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி இலங்கை மக்கள் முன்னிருக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தனது மருமகளை கத்தியால் குத்தி காயப்படுத்திய குற்றச்சாட்டில் மாமியார் உட்பட பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் இடம்பெற்ற இச்சம்பவத்தில் நிகவிவ பிரதேசத்தைச் சேர்ந்து முப்பத்தி எட்டு வயதுடைய மருமகளை இவ்வாறு காயமடைந்துள்ளார் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இரவு தனது கணவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் இதன்போது இருதரப்பினருக்கும் இடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் எல்லை மீறியதில் மாமியார் மருமகளை கத்தியால் குத்தி காயப்படுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்த பெண் புலனரவை பொது வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தாக்குதலை மேற்கொண்டதாக கூறப்படும் மாமியார் உட்பட ஆறு பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை நேற்று நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மினேரியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சஜித் பிரேமதாஸ் அம்பாறை மாவட்டத்தில் இன்று கலந்து கொள்ள இருந்து கூட்டங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பின்தங்கிய பிரதேசத்தைச் சேர்ந்த எட்டு பாடசாலைகளுக்கு சுமார் ஒரு கோடி ரூபாய் பெறுமதியான ஸ்மார்ட் அறைக்கான உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வுகளே இவ்விதம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக சஜித் பிரேமதாசவின் இடைப்பாளர் வினோகாந்த் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் குறித்த நிகழ்வுகள் முன்கூட்டியே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த போதிலும் ஜனாதிபதி தேர்தல் விதிமுறைகளுக்கு அமைவாக இந்த நிகழ்வுகள் ரத்து செய்யப்பட்டன அதாவது தேர்தல் ஆணையகத்தினால் ஜனாதிபதி தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்ட பிற்பாடு இத்தகைய நிகழ்வை நடத்துவது குறித்த நிகழ்வுகள் முன்கூட்டியே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த போதிலும் ஜனாதிபதி தேர்தல் விதிமுறைகளுக்கு அமைவாக இந்த நிகழ்வுகள் ரத்து செய்யப்பட்டன அதாவது தேர்தல் ஆணையகத்தினால் ஜனாதிபதி தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்ட பிற்பாடு இத்தகைய நிகழ்வை நடத்துவது தேர்தல் விதிமுறைகளை மீறும் செயலாகும் என்ற காரணத்தினால் இது ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் மேலும் அம்பாறையில் இருந்து தேர்தல் ஆணைக்குழுவுக்கு சென்ற முறைப்பாட்டை அடுத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இந்நிலையில் தேர்தல் நடைமுறை விதிகளுக்கு அமைவாக இந்த நிகழ்வுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார் ജനാധിപതി തീർത്ഥാടന മുഖ്യ ആവണങ്ങളെ അച്ചിടും അച്ചകത്തിൽ വിസഡ പോലീസ് പാതുപ്പ് ഉള്ളത് മേലും അച്ചകത്തിൻ്റെ പോലീസ് നിലയമൊറ്റിനെ അമയ്ക്കും പണിയും നടവുണ്ടത് அரசாஜகத்தின் பாதுகாப்பு குறித்து ஆராய்வதற்காக போலீஸ் அதிகாரிகள் குழுவொன்று இன்று அரசாட்சகத்திற்கு சென்று பாதுகாப்பு தொடர்பில் ஆராய்ந்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான பல ஆவணங்கள் ஏற்கனவே தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க அச்சக அதிகாரி கங்காணி கல்பனா லியனுக்கே தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு ஒட்டு சூட்டான் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நகரப்பகுதியில் பகுதியில் கிணற்றில் இளம் குடும்பப் பெண் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் ഇന്നഭവമാണ് ഇന്ന് കാള ഇടംപത് കുറിത്തേറ്റി ഇരവം കാണവില്ല വീട്ടർ മറ്റും ഐലവർ കളി ഇണൈത് തേടുതൽ നടത്തിയുള്ള അവരെ കണ്ടുപിടിക്കട നിലയിൽ ഇന്ന് കാളുക്കണറ്റിൽ അവരീൻ സടലം ഇരുപ്പ അവതാനിത്ത കുടുംബത്തിനു പോലീസാർക്ക് തകൽിയുള്ള இதனைத் தொடர்ந்து போலீசாரால் சடலம் மீட்கப்பட்டுள்ளதுடன் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அதே குறித்த சம்பவத்தில் முப்பது வயதுடைய இளம் குடும்பப் பெண்ணே உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த பெண் திருமணமான பின்பு கணவருடைய வீட்டின் மாமன் மற்றும் மாமியுடன் வசித்து வந்ததாகவும் அவருக்கு ஐந்து வயதுடைய ஒரு மகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த பெண்ணின் கணவர் புலம்பெயர் நாடு ஒன்றில் வசித்து வரும் நிலையில் பெண்ணின் மரணம் குறித்து சமூகத்தில் பல கேள்விகள் எழுப்பியுள்ளன இந்த நிலையில் பெண்ணின் சடலமானது பிரேத பரிசோதனைக்காக முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஒட்டு சுட்டான் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இதுடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்